ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தோசா பேட்டர் சீரியஸ் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இதில் வந்து ராகி தோசை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறாங்க இதுக்கு வந்து ராகி ஆறு டம்ளர் அளவுக்கு இந்த மாதிரி ராகி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது தாங்க இன்றைக்கி எடுத்திருக்கேன் ராகி வந்து நல்லா ஊற வச்சிருங்க ஒரு நாலு மணி நேரம் போல் ஊறணும் உளுந்து வந்து ஒரு மணி நேரம் ஊறினா போதும் ஏன்னா இது வந்து குண்டு உளுந்து அப்படிங்கறனால ஒன் ஹவரில் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் இது ரெண்டையுமே இப்போ தனித்தனியாக ஊற வச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு ராகி நல்லா கலஞ்சி ஊற எடுத்து வச்சுருங்க உளுந்து வந்து நான் முன்னாடியே கழிஞ்சு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அரைச்சி எடுத்துட்டு அது கூட ராகியும் அரைச்சிக்கு போகிறோங்க அஞ்சு மணி நேரம் கழிச்சு ராகியை வந்து நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க மாவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு போட்டு அரைச்சிக்கோங்க இது ரெண்டையும் நல்லா கைவிட்டு கலந்து எடுத்து வச்சுருங்க நீங்கள் கை வச்சு கலக்க மாட்டீங்க அப்படின்னா கரண்டி போட்டு கூட கலந்துக்கோங்க எனக்கு கை வச்சு கலக்கும்போது அந்த புளிச்சு வர்றது கரெக்டாக இருக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதை கலந்து எடுத்து நீங்கள் நைட்டு போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா மார்னிங்கு இட்லி ஆறு தோசை ஊற்றுறதுக்கு ரெண்டுக்குமே ரெடியாக இருக்குங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா புளிச்சு வந்திருக்கும் இட்லி ஊற்றுறக்கு சரியான பக்குவமாக இருக்குங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கீழே வந்துச்சு ஆக்சுவலி அதனால தான் நான் பிளேட் போட்டு வச்சுருந்தேன் நான் வந்து சம்படத்தில் எடுத்து வச்சுருந்தேன் அதனால் ஸோ இதை கலந்து விட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இட்லி பதத்துக்கு கரெக்டாக மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மாவுக்கு கரெக்டான இதாக இருக்கும் இதே நீங்கள் தோசை ஊற்ற போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து தோசை ஊற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி தோசை தான் ரெடி பண்ணியிருக்கேன் இதே மாவில் நீங்கள் இட்லி கூட ரெடி பண்ணிக்கலாம் தாராளமாக இந்த மாவு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா நம்ம நார்மல் மாவு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கல்லுளியெல்லாம் எதுவுமே ஓட்டலை நார்மல் தோசை எப்படி ஊற்ற வருமோ உங்களுக்கு மாதிரி நல்லா லே சன்னமாகவும் ஊற்ற வரும் நீங்கள் வேணும்னா நல்லா ஊற்றப்போ மாதிரியும் கெட்டியாகவும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இது வந்து செய்வனுக்கு சக்கரை வச்சு சாப்பிட கொடுத்துட்டேன் கரும்பு சக்கரை கூட சாப்பிட்றதுக்கு செய்வனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால அவனுக்கு அந்த மாதிரி கொடுத்துருந்தேன் இது கூட பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி புளிச்சட்னி அந்த மாதிரி எது வச்சுக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம யூஸ்வலாகவே வந்து அரிசி மாவில் தான் வந்து அரிசி போட்டு தான் இட்லி அரிசி போட்டு தான் தோசை ரெடி பண்ணுவோம் கொஞ்சம் ஹெல்த்து கான்சியஸாக யோசிக்கும் போது இந்த மாதிரி எதாவது ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் கிட்ஸுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இனிமேல் வர்றதில் இந்த மில்லட்ஸ் வச்சு எப்படி தோசை பேட்டர் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் இருக்கேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு குக் பண்ணுறது கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் நம்மளுக்கு சூப்பராக தோசை ரெடி ஆயிரும் வெயிட் லாஸ்ல எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தோசையெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்டதும் நல்லா ஃபில்லிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும் ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு நல்ல தோசை பேட்டரோட உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்